வணக்கம் ஜெயன். இன்னைக்கு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தயவுசெய்து மறக்காமல் எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. நம்ம நாட்டை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நாட்டுக்கு காப்பாற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜனநாயக கடமை, மறந்துடாதீங்க, ஓட்டு போடுங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் லீவ் இருக்குன்னு சொல்லி ஊட்டி கொடைக்கானல் நீங்கள் கிளம்பி போயிடாதீங்க, தயவு செய்து ஓட்டு போடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். பல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய அன்பர்கள் கேட்குறது, இப்போ கூட நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருந்தபோது கேட்டது, பிஓகேவை எப்போ மீட்டெடுப்போம், பிஓகே எப்போ நம்மக்கிட்ட திரும்ப வரும், இத்தனோடு கச்சத்தேவியை நம்மளால் மீட்க முடியல, பிஓகே எப்படி திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கச்சத்தீவு வந்து தாரவாக்கப்பட்டுச்சு, நாம் கொடுத்து இன்னொரு நாட்டோட ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிருக்கோம். பிஓகே நம்மளுடைய இடம், இதை வந்து பிஓகே பாகிஸ்தானுதுன்னு சொல்லி நம்ம ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போடல. இன்னொரு கொஞ்ச நாள் விட்டுருந்தால் அதையும் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ பிஓகேயோட ஓனர்ஷிப்பு நேருவர்களுடைய காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் எல்லா அரசாங்கங்களும் சரி, காங்கிரஸ் பிஜேபி யாராக இருந்தாலும் சரி, பிஓகே இந்தியாவோடது தான் அப்படின்றதுல தெள்ளந்தெளிவாக இருக்கிறோம். ஸோ இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம். ஸோ இப்போ அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பிஓகேயில் ஒரு முக்கியமான கோயில் இருக்குது, சாரதா பீத் அப்படின்னு சொல்லி, பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது காஷ்மீரி பண்டித்துகள் மற்றும் காஷ்மீரிகள் பல, இது இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுமே ஒரு காலத்தில் காஷ்மீரி பண்டித்துகளாக தான் இருந்தாங்க. வேறு சில குழுக்களும் இருக்குது, ட்ரைபல் பாப்புலேஷன், குஜ்ஜர்ஸ், பக்கர்வால்ஸ்னு சொல்லி நிறையா பாப்புலேஷன் இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான குலதெய்வம். ஸோ எப்படி நமக்கெல்லாம் குலதெய்வம் இருக்கோ, இந்த குலதெய்வம் வந்து சாரதா பீட்னு சொல்லக்கூடிய இது. 51 பீடம் இருக்குது மொத்தம், அதில் ஒன்று வந்து முக்கியமானது சாரதா பீடம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடியது. ஸோ 51 பீடத்தில் நம்ம பார்த்துருக்கோம், வைஷ்ணோதேவி மாதா கோயில் எல்லோரும் போவாங்க. ஒரு சின்ன இதுதான் அது, ஒரு சின்ன ஒரு சிலை தான் இருக்கும், ஒரு ஒரு கும்பு மாதிரி ஒரு இது இருக்கும் அவ்வளோதான். அதே மாதிரியான பீட் வந்து இங்கே சாரதா கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த கோயில் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குது, அந்த இடத்தோட பேர் வந்து நீலம் வேலி. இதை இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது பல ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த கோயில் ஒன்றும் பார்க்கவே இல்லை. 60 அப்புறம் பிறந்த யாருமே, 47 அப்புறம் பிறந்த யாருமே வந்து இந்த கோயிலை போய் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. பட் ஆனாலும் அவங்களுடைய குலதெய்வத்தில் வழிபாட்டில் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. குலதெய்வத்துக்கு தான் போய் மொட்டை போட்டு தான் அடுத்து நம்ம பல கோயில்களுக்கே போவோம், அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த இடத்துல இந்த கோயில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற போது, இதை பற்றி ஒரு கேள்வி நேரத்தில் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் சொல்வார், இந்த கோயில் சீக்கிரம் இந்தியா கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி. இப்போது இதோட உள்ளர்த்தத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது. அப்போ கோயில் சீக்கிரம் இந்தியா கிட்ட வந்துடும், திரும்ப எடுத்துருவோம் இந்த கோயில் அப்படின்ற போது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எடுத்தாதான் இந்த கோயில் நமக்கு வந்து சொந்தமாக முடியும், விட்டு திரும்ப மீட்டெடுக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல அங்கே ஒரு ஒரு கிளியர் கட்டாக ஒரு அண்டர்லைனாக ஒரு ஹெவி பாயிண்ட்டை வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் நிறையா பேசுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா கூட, இதற்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தெய்வம் சாரதா அப்படின்ற தெய்வம் வந்து சக்தியோட ஒரு வடிவமாக வந்து பார்க்கப்படுது. இது வந்து அவங்க லோக்கலில் கிஷன் கங்கான்னு சொல்லுவாங்க. இது நீலம் வேலி அப்படின்னு சொல்லி, சஷ்கம் வேலி, நீலம் வேலின்னு போன்ற பல இடங்கள் இன்றைக்கி வந்து அங்கே போயிருச்சு. ஸோ இது வந்து லோக்கல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுமதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸு. இந்த ஒரு பீடத்தை பற்றியான ஸ்டோரி வந்து நான் காஷ்மீரில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில பெரியவர்கள், குறிப்பாக எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர், அவரே இதை பற்றி சொல்லுவார், இந்த பீடம் வந்து இருக்குது, நிறையா பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு வந்து அது குலதெய்வம் அப்படின்னு சொல்லி. இந்த பீடத்தை வந்து ஜஸ்ட் அந்த இடம், ஜஸ்க அந்த நீலம் வேலையில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து வெறும் ஒரு கோயில் மட்டும் கிடையாது, ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடசாலையாக இருந்திருக்கு. நிறையா பேர் வந்து கந்தகார்லேருந்து, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கந்தகார்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்துலாம் வந்து இங்கே நிறையா பேர் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்கன்றதுக்கான டாக்குமெண்டட் எவிடன்சஸ் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இருக்குது, தொழில்துறையோட எவிடன்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்த ரெண்டு முக்கியமான பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கர் அவர்கள் இங்கே வந்துட்டு போனார். அதே சமயம் அந்த இஸ்லாமிய படையெடுப்பு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்த சுல்தான் ஜைனுல் அபிதன் அப்படின்ற ஒரு அரசர், ஒரு முகலாய அரசர், அவருமே இந்த இடத்துல வந்துட்டு போயிருக்கார். நல்லா கவனிங்க, முகலாயர்கள் வந்தாலும், இந்த சுல்தான் வந்தாலும், ஜைனுல் அபிதன் வந்தாலும் இந்த கோயிலை வந்து இடிக்கலை. இது ஒரு பெரிய ஒரு கோயில், 75 ஏக்கர் இருந்த கோயில் இது, அதோட ஸ்டோரி நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இந்த இடத்துல ஒரு அவங்க வந்தபோது இந்த கோயில் அவங்க டிப்பிக்கலாக நிறைய அடிச்சிருக்காங்க அந்த காலத்தில், பட் இதெல்லாம் வந்து பண்ணல. ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பெக்டடாக
ஒரு ஒரு கல்விக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா இருந்தது தான் வந்து இன்னைக்கு இருக்க சாரதா டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த இடம் நீலம் வேலி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு நாலு பக்கமும் நீங்கள் சுவிட்சர்லாண்டில் பார்த்தா கூட அந்த மாதிரி ஒன்று இடத்த வந்து பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே காலப்போக்கில் அங்கே பல பேர் இஸ்லாமியர்கள் ஆனாங்க, மதம் மாறினாங்க. அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்த கோயிலை ரொம்ப மதிப்பாங்க. இந்த கோயிலை வந்து பாதுகாத்ததில், இன்னி வரைக்கும் பாதுகாத்ததில் பிஓகேல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இது மதம் அவங்க மாறினாலும் தங்களுடைய இந்த குலதெய்வம் அப்படின்றத ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதுலேருந்து 47 அப்புறம் பல முறை பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்த ஜிகாத் பண்ணுறவங்களாம் அந்த கோயில் மேலே தாக்குதல் நடத்தும் போது இந்த கோயிலை பாதுகாத்த அந்த பெருமை வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்றதே மறந்துடக்கூடாது. பல காலகட்டங்களில் இந்த கோயிலை அழிக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் நிறையா ட்ரை பண்ணாங்க. நேரடியாக அரசு பண்ண முடியாது, பண்ணால் அது பெரிய உலகத்தில் இந்தியா பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளை அனுப்பிச்சு தாக்குறது. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு பல தீவிரவாத அமைப்புகளும் உள்ளே வந்தபோது அங்கே லோக்கல் இருந்த இஸ்லாமியர்கள் வந்து இதை பாதுகாத்தாங்க, தடுத்தாங்க. பட் அதையும் மீறி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போனதுனால ஒரு 75 ஏக்கர் இருந்த இந்த கோயில் வந்து சுருங்கி இப்போ வந்து 1.5 ஏக்கருக்கு அப்படின்னு வந்துருச்சு. அந்த கோயில் ரொம்பவும் ஒரு 80% சிதைஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஷார்தி வில்லேஜ், அந்த வில்லேஜ் இப்போ அது இஸ்லாமியர்கள் 100% இருந்தாலும் அந்த கிராமத்தோட பேர் வந்து ஷார்தி வில்லேஜ்ன்ட்டு. அந்த ஷார்தி வில்லேஜில் இருக்கக்கூடிய அங்கே இஸ்லாமிய பெண்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களும் இந்த கோயில் வந்து அவங்க டைரெக்டாக ரொம்ப கனெக்டடாக ரொம்ப எமோஷனலாக பார்ப்பாங்க. இது மாதிரி பல டெம்பிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி பல இஸ்லாமிய சின்னங்கள் இருக்குது, இந்துக்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இது, புரியாது. அதை பற்றி நம்ம இன்னொரு ஷோ தனியாக போவோம். இப்போது பிஓகேல பெருமளவுக்கு அதிருப்தி ஏற்பட்டதை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கு இடம் வழங்கப்பட்டு சீனர்களுடைய வருகை உள்ள அந்த இடம் சிதைக்கப்படுது அப்படின்றத அந்த மக்கள் பார்த்து ரொம்ப புலங்கி போய் கடைசியாக 2021 கோவிட் நேரத்தில் எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், நாங்கள் இந்தியா கூட சேரணும்னு முதல் முறையாக ஒரு 30-40,000 பேர் சேர்ந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தை லீட் பண்ண தலைவரை வந்து பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து கைது செய்து வந்தாங்க. இப்போ அதனால என்ன ஆன நிலைமையில் என்ன ஆனார்ன்னு தெரியல. அதன் பிறகு அடுத்தடுத்த போராட்டங்கள் தொடர்ந்து வெடிச்சது. கடைசியாக இருந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பிஓகேல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஒன்று எங்களை தனியாக விடுங்க, நாங்கள் பாகிஸ்தானில் இருக்க விரும்பலை அப்படின்றதுக்கான கூக்குரல் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்த 1948 மீட்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ 1947 இந்தியா பாகிஸ்தானுடைய போர் தொடங்குது. இந்தியா இது இந்த பட்டான்கள் உள்ளே வந்து இந்த இடத்தெல்லாம் பிடிச்சி உள்ளே வரும்போது நம்ம புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ நௌஷேரா, ரஜோரி, பூஞ்ச் போன்ற பல மாவட்டங்களை வந்து இந்தியா மீட்டெடுக்குது. அப்படியே முன்னாடி போக போக ஒரு டைமில் வந்து நம்ம இந்த நீலம் வேலிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அதாவது முசஃபராபாத்ன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த தலைநகரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நல்லா கவனிங்க, இது மலையிலிருந்து கீழே வேலி இதாக வரும். ஸோ மலையை நம்ம ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டு தான் இந்திய ராணுவம் வந்து உள்ளே இறங்க முடியும். அந்த நேரம் பார்த்து பிரிட்டிஷ் கொடுத்த ப்ரெஷரில் அன்னைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்கள் வந்து சீஸ்ஃபயர் அறிவிக்கிறார். சரி, இந்த சண்டையோடு நிறுத்திக்கலாம், யார் எவ்வளோ தூரத்தில் இருக்குமோ அதை வந்து அப்படியே நின்றுக்குவோம், அதை பிறகு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பங்கு, 1/3 காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருந்ததுனால குறிப்பாக இந்த இடம் இந்த நீலம் வேலி ரொம்ப ரொம்ப முக்கியமான மிலிட்டரி பாயிண்ட் இது. அப்போ ஜென்ரல் திம்மையா அவர்கள் ஒரு புஷ் பண்ணுறாரு, இல்லை 1 மாதம் சண்டை நீட்டிப்போம், இந்த இடத்த பிடிச்சிருவோம், ஏன்னா கில்கிட் பால்டிஸ்தானுக்கு என்ட்ரியாக இருக்கக்கூடிய பாயிண்ட் இது, இந்த இடத்த நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லும்போது இப்போ அரசியல் தலைமை வந்து ஒத்துக்கல. அப்போது ஒரு வழியாக வந்து இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருது. ஸோ இந்த நீலம் வேலி இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுது. ஸோ இந்த சீஸ்ஃபயரை கொஞ்சம் நிறுத்தி பண்ணியிருந்தால் மேபி நம்ம வந்து மீட்டெடுத்துருக்க முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்டு. இப்போது அமித்ஷா அவர்கள் பேசின இந்த இந்த இதை வந்து நாங்கள் இந்த கோயிலை சீக்கிரம் மீட்டெடுப்போம்னு சொல்லி அதை பதில் சொன்னேன். ஒரு 7-8 மணி நேரத்துக்குள்ள பிஓகேல இருக்கக்கூடிய அவங்களுடைய சட்டமன்றம், இது நல்லா கவனிங்க, அந்த மாநிலத்துடைய ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானில், அவங்களுடைய சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தில் முழு மனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஷாரதா காஷ்மீர் காரிடர் அப்படின்றது ஓப்பன் பண்ணும். காஷ்மீர்லேருந்து பல வழிகள் இருக்குது அந்த கோயில் போகிறதுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய காஷ்மீர்லேருந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதில் குறிப்பாக 2 வழிகளை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. அதற்கு அவங்க கூறிய காரணம் வந்து, எங்கள் ஃபென்ஸுக்கு அந்த பக்கம், எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் நாங்கள் எல்லாமே வந்து சகோதரர்கள்,
எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கனெக்ட் இருக்கு, எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் பஞ்சாப் பாப்புலேஷனோட கனெக்ட் கிடையாது, எங்களுக்கு நிறைய சடங்குகள் இருக்கு, எங்களுடைய அண்ணன் தம்பிங்க அங்க இருக்காங்க, ஸோ எங்களை நீங்க தடுக்க கூடாது, இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. ரைட் ஆஃப் பிஓகே பீப்புள் டு கனெக்ட் வித் பீப்புள் ஆஃப் அவர் காஷ்மீர் அப்படின்றதான் அவங்க வந்து தீர்மானமா இது பண்றாங்க. ரெண்டாவது அவங்க எழுப்பின கேள்வி என்னன்னா, ஒரு முக்கியமான சீக்கியர்களுடைய கோவில் வந்து கர்தார்பூர் பாகிஸ்தானில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு பார்டர்லேருந்து ஒரு 38-40 கிலோமீட்டருக்குள்ளே இப்போ ஒரு 4 வருடம் முன்னாடி கர்தார்பூர் காரிடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ரீசா வாங்கிட்டு அந்த இதுக்கு போயிட்டு சீக்கிய கோவிலுக்கு போயிட்டு வழிபாட்டு கர்தார்பூர் போய் வழிபாட்டு போய் செஞ்சுட்டு வர முடியும். ஸோ இதை வந்து இரு நாடுகளும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சீக்கியர்களுக்காக நீங்கள் கர்தார்பூர் காரிடரை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற போது எங்களுக்காக நீங்கள் வந்து சாரதா காரிடரை ஓப்பன் பண்ணுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்குறாங்க. உடனடியாக பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இதை கண்டு பயப்படுறாங்க. பயந்த பிறகு உடனடியாக அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில், அதாவது பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு அதிகாரி அனுப்பிச்சி வச்சு அந்த கோயிலெல்லாம் பார்த்து அவங்க வந்து மக்கள் கடுப்பாகி அந்த கொந்தளிச்சு இருக்கும்போது சரி இதை நாங்கள் ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து இந்த கோயில் மராமத்து பணிகள்னு சொல்லக்கூடிய அந்த வேலையில் வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போது பாகிஸ்தான் சாரதா நம்மளுடைய காஷ்மீர் சாரதா காரிடர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு 30 லட்சம் மக்கள் வந்து இங்கே வந்துட்டு போவாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போவாங்க, அந்த கோயில் திரும்பவும் வந்து புனரமைக்கப்பட்டு அந்த இரு மக்களுடைய காலத்தின் சூழ்நிலையால் பிரித்து வைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு இதை கொடுக்கும், ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மக்கள் திரும்ப ஒன்று சேரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் எப்படி இருக்கு, ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்படி இருக்குன்றது வரும்போது இது ஒரு அடுத்த ஒரு பங்களாதேஷ் மூமெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ சீக்கிரம் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்குண்டான இதை இப்போ அடுத்த கவர்மெண்ட் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் என்ன நிலைமையில் இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் இந்த கோயிலை எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணிடணும், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த கோயிலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இந்த பேச்சே இருக்காது, கோயிலே இல்லைன்னா அப்புறம் எப்படி போய் அங்கே போய் இடத்த போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக ஐஎஸ்ஐயும் வந்து பல தீவிரவாத அமைப்புகளை உள்ளே விட்டு இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே வரத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூட்டு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கில்கிட் பால்டிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த சீபெக் காரில் இருக்கக்கூடிய ரோடை நேரடியாக இந்த மலையிலேருந்து நம்மளால் பார்க்க முடியும். அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்டு. ஸோ மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ, கலாச்சார ரீதியில் இந்த இரு நாட்டு மக்களும் அந்த எல்லைக்கு இருக்கக்கூடிய மக்களும் வந்து அவங்களுடைய குலதெய்வம் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் அதை வந்து அவங்க மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையுது. பாகிஸ்தானுக்கு இந்த ரூட்டை ஓப்பன் பண்ணி அவங்க விடும்போது இந்தியா கிட்ட சில சலுகைகளை வந்து அவங்க கேட்டு பெற முடியும். ஸோ பாகிஸ்தானுக்கும் இதில் ஒரு வந்து கெயின் இருக்குது. பிஓகேவுடைய உரிமையை நம்ம கொண்டாடுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு லெவல் அதிகமாக போகும்போது இந்த பிஓகேவை சீக்கிரம் மீட்டெடுக்கிறதுக்கான ராஜாங்க ரீதியான வழியில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு டைம் நம்ம நிறையா பேசியிருக்கோம், இது கவர்மெண்ட்லாம் நான் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்ற போது இது வெகு வேகமாக நடக்குது அப்படின்றது இது. ஸோ நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம், தேர்தல் போயிட்டு இருந்துச்சு, பல ஊர்களுக்கு நானும் போய் பார்த்தேன், மக்கள்லாம் பார்த்து பேசும்போது இந்த அப்டேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பிஓகே நேக்கு நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான இதுதான் வந்து இந்த சாரதா டெம்பிள் இது சாரதா காஷ்மீர் காரிடர் அப்படின்றது. இது செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லும். பட் அதற்குண்டான எஃபர்ட்ஸ் இருக்கு. அந்த சைடு மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய 95% இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில், பிஓகேல இருக்கக்கூடிய மாகாணத்தில் ஒரு மனதாக அவங்க நிறைவேற்றிருக்காங்க இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்துக்களும் வந்து காஷ்மீரி பண்டித்துகள் அவங்களுடைய குலதெய்வம் அங்கே இருக்கிறதுனால அவங்களும் இதை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ ஒரு அமைதியான சூழ்நிலையாக, ஒரு எந்த ஒரு சஞ்சலப்பும் இல்லாமல், ரத்தம் எதுவுமே இல்லாமல் சிந்தாமல் ஒரு அமைதியாக இந்த இரு இதில் இருக்கக்கூடிய காஷ்மீரி மக்களும் ஒன்று சேர்கிறதுக்கான வெகு ஒரு நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அமைதியான வாய்ப்பு இப்போ உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய அடுத்த அப்டேட் நம்ம வந்து சீக்கிரம் கொடுப்போம். பட் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பும் சரி, சீனாவும் சரி, இதை எவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்க விட மாட்டாங்க. ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான காரியங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து வெகு வேகமாக நடந்துட்டுருக்கு. வெகு விரைவில் அந்த கோயில் மீட்டெடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் வந்து நம்மளுடைய அந்த உறவும் வந்து புதுப்பிக்கப்பட்டு ஒருத்தருக்கு எதிராகி இந்த கோயிலுக்கு இங்கேருந்து மக்களும் போய் தரிசனம் செய்யணும் அப்படின்ற கேள்வியோட ஒரு ஆசையோடைய ஒரு கோரிக்கையோடைய அந்த கடவுள் சாரதா அவர்கள் பேரில் அம்மா பேரில் போட்டுட்டு விண்ணப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.